மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அரசு அலுவலர்கள் பராமரிக்கக்கூடிய தன் பதிவேடு பர்சனல் ரெஜிஸ்டர் தகவல்கள் கிடைக்கும் என்பதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து தன் பதிவேடு. வாழ்க்கையில் எல்லாருமே ஒன்று ஃபோன்லேயோ இல்லைன்னா ஒரு டைரியோ எதாவது மெயின்டைன் பண்ணுவோம். அதே போல் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலர்களும் தன் பதிவேடை அவங்க வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அது குறித்த விரிவான தகவல் தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒரு அலுவலகத்தில் முக்கியமான ஒரு ஆவணம் தன் பதிவேடு, அதாவது பர்சனல் ரிஜிஸ்டர் ஆகும். இது ஒவ்வொரு அலுவலக உதவியாளராலும் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடாகும். ஒவ்வொரு உதவியாளரும் ஒரு மனு அவருடன் வந்தவுடன் இந்த தன் பதிவேட்டில் அதன் மனுவின் முழு விவரத்தினை அதற்கு கொடுக்கப்பட்ட கோப்பு எண்ணுடன் எழுத வேண்டும். ஸோ நீங்கள் கொடுக்குற மனு வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லை தூக்கி தூர போட்டாங்களா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா இந்த தன் பதிவேடு வாங்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து அறிந்து கொள்வது. பிறகு எந்த நாளில் அந்த மனுவானது நடவடிக்கைக்காக அலுவலக கண்காணிப்பாளர் அலுவலக அதிகாரி முன்னர் வைக்கப்பட்டது என்று விவரத்தினை எழுத வேண்டும். அவங்க ஃபீல்டு வெரிஃபை பண்ணிட்டோ இல்லைனா சம்திங் ஆக்ஷன் எடுத்துட்டோ அவங்களுடைய மேல் அதிகாரிக்கு எப்போ வைக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த விவரத்தை அதுலேயும் அதில் குறிப்பிட வேண்டும். அந்த மனுவிற்கான அனைத்து நடவடிக்கையும் அந்த பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில், அதாவது ஷார்ட்டாக எளிதாக புரிந்து கொள்ளும்படி அந்த மனுடைய நடவடிக்கை விவரத்தை தன் பதிவேட்டில் எழுதணும். பதிவேட்டில் ஒரு மனுவை எழுதியவுடன் அதற்கு ஒரு சீனியாரிட்டி அங்கு கிடைத்து விடுவதால் ஒரு மனுவை விட்டு மற்ற மனு மீது நடவடிக்கையை தொடர முடியாது. அதை நீங்கள் கொடுத்த மனு 6 மாதமாக நிலுவையில் இருக்கு, 1 வருஷமாக நிலுவையில் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அவங்க தன் பதிவேட்டு ரெஜிஸ்டரை கேட்டிங்கன்னா உங்கள் மனு எந்த தேதியில் அவங்க வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மனுக்கள்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு உங்கள் மனு அப்படியே நிலுவையில் வச்சுருக்காங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் நகல் வாங்கினீங்கன்னா என் மனுவை அவங்க தொடாமல் அடுத்தடுத்த மனுக்களை வாங்குறதுனால இதில் லஞ்சங்கள் பெற்றுக்கொண்டு அவங்க வேலை பார்க்கங்கன்னு தோணுன்னு சொல்லி கூட அவங்க மேலே கம்ப்ளைண்ட் அளிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தன் பதிவேடு ஒரு முக்கியமான ஆவணமாக இதில் கருத முடியுது. தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் தங்கள் மனு சார்ந்த தகவல்களை கோரும்போது மனுவிற்கு கொடுக்கப்பட்ட கோப்பு எண், எந்த தேதியில் மனுவானது தன் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டது, மனு பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து தகவல் அறியும் உரிமை சட்ட மனுவிற்கு பதில் அளிக்கும் தேதி வரையிலான தன் பதிவேட்டின் நகல், கோப்பு குறிப்புகளின் நகல் ஆகியவைகளை பொது தகவல் அலுவலரிடம் கோரினாலோ அந்த மனுவின் மீது எடுக்கப்பட்ட அனைத்து நடவடிக்கையும் வெட்ட வெளிச்சமாகிவிடும். தன் பதிவேடு பராமரிப்பு என்பது அலுவலக உதவியாளர்களுக்கு அதிக வேலைப்பழுவை ஏற்படுத்தும் விஷயம் என்பதால் பல உதவியாளர்கள் அதை ஒழுங்காக அல்லது முற்றிலுமாக பராமரிப்பது இல்லை. அதை பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டியது துறை தலைவர் ஆவார். தன் பதிவேட்டினை ஒரு அலுவலக உதவியாளர் பராமரிக்கவில்லை என்றால் அந்த உதவியாளர் மீது அலுவலக விதிகளின்படி துறை தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.